फ्रेंड्स वेलकम टू हम्प्टीज़ लाइफस्टाइल எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா பீன்ஸ் உசிலி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பீன்ஸ் 1/4 கிலோ, கடலை மாவு 3 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம், பூண்டு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, வெங்காயம் 1, கடுகு தேவையான அளவு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு. வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகட்டுன்னு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை பொரிஞ்சதும் இதில் நம்ம கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ட்ரான்ஸ்பரண்ட் கலர் வர அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும். ஆக்சுவலாக இந்த பீன்ஸ் உசிலியை வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி வேக வச்சு செய்வாங்க. அது லாங் ப்ராசஸ்ஸு. இது வந்து கொஞ்சம் குயிக் ப்ராசஸ் இது. ஈஸியாக கடலை மாவை கரைச்சி ஊற்றி பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் இது. இந்த ரெசிபி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து இதில் பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பீன்ஸ் வதங்கினதும் நம்ம அதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் காரம் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. இதில் நம்ம இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். தண்ணி சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் லிட் போட்டு கவர் பண்ணி வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து கடலை மாவை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கடலை மாவில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தண்ணி சேர்த்து கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது, கெட்டியாகவும் கரைக்கக்கூடாது. நம்ம தோசை மாவு பதத்தில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். கட்டியே இருக்கக்கூடாதுங்க. நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ரெடி பண்ணிட்டோம் கடலை மாவை கரைச்சி. இப்போ வந்து பீன்ஸ் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதில் நம்ம கடலை மாவை சேர்த்துக்கலாம். கடலை மாவை சேர்த்ததும் ஃபுல்லாக நல்லா கலரிடக்கூடாது. கலரிட்டால் அது தூரம் ஒரு பிசுபிசுன்னு ஆகிடும். கடலை மாவை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கலரினீங்கன்னா தான் நல்லா கரெக்டாக அந்த பீன்ஸில் கடலை மாவு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். பீன்ஸ் உசிலி கரெக்டாக வரும். அதனால் கடலை மாவை சேர்த்ததும் நல்லா கலக்கிடாதீங்க. அப்படியே கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேகட்டோன்ட்டு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லா பீன்ஸ்லேயும் அந்த கடலை மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிட்டு உசிலி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஈவனாக எல்லாத்துலேயும் இந்த கடலை மாவு மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அந்த கடலை மாவு வெந்துட்டு நம்மளுக்கு உசிலி வந்து ரெடி ஆகிடும். உசிலி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அதில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவிட்டு கலரி நம்ம இறக்கிடலாம். நல்லா உசிலி கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கடலை மாவுனா வேக வச்சு செய்கிறதுனா ரொம்ப லேட் ஆகும். இது மாதிரி கரைச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உசிலி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.